அரசியல் நடிகர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸு கேரளாவிலும் இருக்குது. கலைஞர்லேருந்து ஒரு ஆள் தப்பிச்சு ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி தான் இப்போ அவருக்கு இப்போ சேலஞ்ச். ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவு அவர் கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பேரும் புகழோடய வாழ்ந்துட்டு போயிடலாம். அரசியல் என்பது ஒரு சாக்கடை. சரண்டர் ஆயிடு, உயிரோடையாவது ஜெயிலில் இருக்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் 2024 ஆன் 27th அக்டோபர் இன் லண்டன். மீடியா பார்ட்னர் ரெட் நூல். ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதே பல்வேறு விமர்சனங்கள் வந்து அவங்க மேல வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து அரசியல் களம் பத்தி என்ன தெரியும், ஒரு நடிகருக்கு வந்து இருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப மாநாடுமே வந்துருச்சு, மாநாடு டேட் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க, நடக்க போகுது. ஒரு மாபெரும் ஒரு மாநாடு. சோ அரசியல் களத்துல விஜய் அவர்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுமா இல்ல சக்சஸ் ஆகாத, மக்களோட ஆதரவு இருக்குமா? அரசியல் களத்தில் வந்து விஜய் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காரு, மாநாடு நடத்த போகிறாரு. ஆனால் திமுகவுக்கு முன்னாடியுமே ஒரு ஏடிஎம்கேவுக்கு முன்னாடியுமே பிஜேபிக்கு முன்னாடியும் வாங்கியிருக்க ஓட்டுகளை கணக்கு போட்டு பார்த்தா விஜயகாந்த் இவர் விஜயனுடைய மொத்தம் வந்து பார்த்தா இருக்கிற ரசிகர்கள் மொத்தம் பார்த்தா ஒரு 25 லட்சம் பேர் இருப்பான். மீறி போனால் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 30 லட்சம் பேர், மறுபடியும் மீறி போனால் ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 40 லட்சம் பேர் வாங்க ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்க. அதுக்கு மேலே வந்து அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு ரூட் இருக்கு? நடிகர் வந்து அரசியல் வாதத்து அவ்வளோ நல்லதாக இருக்காது. அரசியல் நடிகர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எந்த அபிப்பிராயத்துலேயும் விஜய் பின்ன ஆக்டிங்கு முடிக்கிறது ராஷ்ட்ரியத்துலேயும் வந்தாலும் ஆக்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது விஜய்க்கு நான் கேரளா காலிக்கட்டு, விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸு கேரளாவிலும் இருக்கு. ஓகே, விஜய் அவர்கள் அரசியல் காலத்தில் சக்ஸஸ் ஆவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து எதுவுமே விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடுத்தவங்க விமர்சனங்களை தாங்கினா தான் ஒரு தலைவனாக வர முடியும். இவருக்கு உள்ள விமர்சனம்லாம் பெரிய விமர்சனம் கிடையாது. எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரும்போதே பல விமர்சனங்கள், கலைஞர்கிட்டேருந்து ஒரு ஆள் தப்பிச்சு ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி தான் இப்போ அவருக்கு இப்போ சேலஞ்சான பொசிஷன். அதையும் இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி மீண்டும் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது தன்னிச்சையாக அவர் செயல்படல, தன்னிச்சையாக அவர் செயல்படல. அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு தலைவர் பெரிய தலைவர் கைக்குள்ளே வச்சுருக்காரு. அதே மாதிரி 2-3 தலைவர் வெளியே பேர் தெரியல. புருஷ்லி அவர் பேர் தான் வெளியே தெரியுது, இன்னும் 2-3 பேர்லாம் வெளியே தெரியல. எல்லா கட்சிக்காரங்களும் இவருக்கு பேக்ரவுண்டில் இருப்பாங்க. மக்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில. நல்லது பண்ணால் நல்லது, மொத்த தொகுதியில் ஜெயிக்கணும்னாலும் அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயித்து அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணாலே அதுக்கப்புறம் அவர் படிப்படியாக மேலே வருவார்னு நம்பிக்கை இருக்குது. அரசியலுக்கு வந்தாவே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இன்னும் அதெல்லாம் தான் ப்ரோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ப்ரோ வரணும் ப்ரோ, வந்தால் தான் ப்ரோ எல்லாமே நடக்கும். எது ஆரம்பித்தாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும். அதை சந்திக்கிறதா தலைவர் இவருக்கு எலெக்ஷனில் ஓட்டில் தான் சந்திக்க முடியும். எவ்வளோ உழுதுன்ட்டு இளைஞர்கள் ஓட்டு இருக்கா இல்லையானு எலெக்ஷன் நேரத்தை தான் சந்திக்க முடியும். அப்போ தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இளைஞர்கள் பட்டாலும் பின்னாடி இருக்கு, அது ஓட்டா மாறுமானு பார்த்து தான் செய்யணும். உங்களோட கருத்து என்ன? ஓட்டா என்னோட கருத்து வந்து சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் போயிருக்காங்க, அதனால் என்ன நடக்குதுன்னு எலெக்ஷன் அப்புறமே தான் சந்திக்க முடியும். நான் சின்னது விஜய் ஃபேன் தான் ப்ரோ. நாங்கள் ஃபேமிலி பரம்பரை விஜய் ஃபேனு. கோட்டு படம் அடியே இருந்துச்சு தெரியுமா, ஆனால் மற்றவங்க படம் நல்லா இல்லை, நந்து படமாக இருக்காங்க. ஏன்னா படம் பிடிச்சிருக்கலா, நல்லா தான் இருந்துச்சு படம். ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவு அவர் கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னும் அவரோட அரசியல் கொள்கை என்ன அந்த மாதிரிலாம் அவர் இன்னும் அதை பற்றின விஷயம் புரிதல் இன்னும் பெருசாக தெரிவிக்காததால் அது பெருசாக இருக்குமான்னு தெரில. ஆனால் அதை தாண்டி பீப்புள் சப்போர்ட் இருக்குமா, மாநாடு கூட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இருக்கும். சினிஃபீல்ட பேரும் புகழோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், நல்ல பேர். முன்னணியில் அவர் டாப்பில் இருக்கார், டாப் ஒன்றில் இன்றைக்கு நிலைமைக்கு. அந்த பேரும் புகழோடய வாழ்ந்துட்டு போயிடலாம். அரசியல் என்பது ஒரு சாக்கடை. எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுறது விஜயகாந்த் வந்து 10.5% வரலாம், 10.75% வந்தார் விஜயகாந்த். ஒரு எதிர்கட்சியாக வந்து ஏடிஎம் கூட சேர்ந்து வர முடிஞ்சது. அதனால் இவருக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, விஜயகாந்த் விஜய்க்கு சொல்கிற அட்வைஸு, தனியாக போய் நிற்காத, கும்பலுக்குள்ளே போய் நில்லு. நீ உனக்கு வந்து பார்த்தா உன்னுடைய பலத்தை அதிகரிச்சுக்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நீ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா உனக்கு அந்த கும்பலில் வந்து பார்த்தோம்னா நீ ஒரு நாளைக்கு பெரிய பவர்ஃபுல் மேனாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இருக்கும். சினிமா துறையில் வந்து சூப்பர் ஸ்டார்னு ரஜினி அரசியலுக்கு வந்தார். வரபோதுனாச்சு அவரே வந்து தோல்வி அடைஞ்சு தான் போனார். அதனால் வந்து விஜய் வரத்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரசிக்கிறோன்னா கொஞ்சம் நாள் இந்த ஓட்டு இல்லாத ரசிக்கிறோன்னா அவங்க பின்னாடி போவாங்களே, கண்டி ஓட்டு அவர் கிடைக்காது. அரசியலுக்கு நடிகர்கள் தமிழகத்தில் வரக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. மம்முட்டி மோகன்லாலுக்கு துல்லியமான ஃபேன்ஸு கேரளாவிலும் இருக்குது. அதுக்காக விஜயை போல உள்ள ஒரு நடிகர் அந்த மாதிரி ஆக்டிங் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால படம் பண்ணணும், நல்ல நல்ல படங்கள் செலக்ட் செய்து பண்ணணும். அது அதுக்கு கூட ராசியும் வேணும். அது யாரும் இவர் வந்து ஒரு சினிமா நடிகர் தான்,
அப்புறம் தான் அரசியலுக்கு வரார். அவர் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. கண்டிப்பாக இவர் வரக்கூடிய வாய்ப்பு பெண்கள் சைடில் நல்லா இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து ஆப்போசிட் கட்சி இல்லை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்தது ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கேவே முடிஞ்சு போச்சு. ஓ பன்னீர்செல்வம் கூட அநேகமாக பிஜேபிக்கு வராருன்னு இப்போ இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. அதனால் அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ ஆப்போசிட்டில் ஆள் இல்லை. சீமான் ஒரு ஆள் தான் இருக்கார். சீமான் தன்னிச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்போ யாரோ ஒரு கட்சியில் ஒரு ஜாயிண்ட் ஆகி தான் அவங்க தன்னிச்சாக இருந்து ஜெயிப்பேங்கிறது நடக்காத காரியம். அநேகமாக விஜய் கூட சேரல வாய்ப்பு இருக்கலாம். இந்த கட்சி தொடங்கினப்பிலிருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்து இவர் மேலே வச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து சினிமா வந்து நேராக அரசியலுக்கு வராரு. இவருக்கு அரசியலோட களம் பற்றி என்ன தெரியும், மக்கள் பற்றி என்ன தெரியும், மக்கள் கூட என்ன பிரச்சனைக்கு வந்து நின்று இருக்கா அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. இப்போ மாநாடு வரைக்கும் வந்துருச்சு. மக்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 26 தேர்தலில் இவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? அவர் இது முன்னாடி அரசியலில் இருந்து இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தா இப்போ ஸ்டாலினோட சன் இருக்கார். அவர் வந்து முடிஞ்சு போனால் ஒரு 4 வருஷம்தான் இருக்கும். அவர் துணை சிஎம்மா அவளையா? அதுமாரி ஒருத்தர் வந்து வளர்ந்தால் தான் தெரியும். புரிதுங்களா? எத்தோடனே மேலே வரான் கீழே வரானாலும் தேவையில்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுறானா அது போதும். புரிதுங்களா? அது என்ன ப்ரோ, உண்மையாலே எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் ப்ரோ? கண்டிப்பாக இருக்கும். இருக்காமலாம் இவ்வளோ நற்பணி பண்ணுறோம் எல்லாத்துக்கும். இப்போது சென்னையில் கூட வந்தப்போ எல்லாமே நாங்கள் விஜய் நற்பணி மன்றம் தான் முழு ஒத்துழைப்பே கொடுத்தோம். ஸோ அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக வருவார். இந்தியாவே அவருக்கு தானே முக்காசுமே அவருக்கு தானே சப்போர்ட்டு வந்துடுவார். அரசியலில் ஓகே அரசியல் வந்துடுவார். கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும். கண்டிப்பாக, ஏன்னா மெலேசியாவை பொறுத்த வரைக்கும் மெலேசியாலே அவருக்கு வந்து ரொம்ப ஆதரவு இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி மெலேசியாலேருந்து ஆதரவு நிறைய பேர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவர் ஆதரவு கிடைக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவரோட கொமையினெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, போட்ட கொமையெல்லாம் படிச்சிருக்கேன். இளைஞனுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு. ஏன்னா அவர் வந்தால் இந்தியா ஏதாச்சும் மாறுமா அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கு. ஏன்னா அடுத்தது வந்து உங்கள் இந்தியாவை பார்த்தா உதயநிதியின் சாரி தான் வந்து போட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு அவருக்கும் கரெக்டான காம்பினேஷன், கரெக்டாக வரும், ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தளபதி ஒரு ஆடியோ லான்ச்னாலே ஃபேன்ஸ் ஆப்வியஸாக போயிடுவாங்க தளபதி ஸ்பீச் கேட்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் ரொம்ப பெரிய டிசிஷன். ஒரு பெரிய ஸ்டார் டம்ல இருக்கும்போது அங்கேருந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு தைரியமாக வருது, இனிமேல் நடிக்க போகிறதும் இல்லைன்ற அறிவிப்பும் கொடுக்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு இது கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ண போகிறாருன்றது அதுலேயே தெரியுது. ஸோ ஆப்வியஸாக மாநாடுக்கு ஆதரவு இருக்கும், ஏன்னா ஃபேன் சைடில் பயங்கரமாக இருக்கும். ஃபேன் சைடை தாண்டி இவர் ஏதோ இவ்வளோ பெரிய விஷயம் எடுத்து வைக்கிறாரு, இந்த நேரத்தில் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதே ஒரு பயங்கரமான கட்ஸ் வேணும். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, கண்டிப்பாக அவர் என்ன தான் பேச போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஆதரவு நிறைய இடத்துல இருக்கும். அண்டு கொள்கையை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்ன்றது வந்து கொள்கையை பொறுத்து தான். நானும் அவருடைய ரசிகர் தான், அது கண்டிப்பாக இல்லைங்க, ரொம்ப தீவிர ரசிகர். பட் எனக்கு அரசியல்னு சொன்னோடனே எனக்கு மனசில் எனக்கு 51 வயசாகுது, நானும் ஒரு பன்முகத்தன்மையோடு பேசக்கூடிய ஆள், யோசிச்சிருந்தால் அதை பேசுகிறேன், உங்கள் இடத்துல பேட்டி கொடுக்குறேன், அரசியல் வேண்டாம். இந்த ஏடிஎம்கே ஏடிஎம்கே முன்னாடி பந்தாட முடியாதப்பா, யாருமே ஜெயிக்கவே முடியாது நமக்கு தெரிஞ்சு. அதனால் என்னென்னா அவருக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் நல்லா கேட்டு இந்த ரூட்டு போனோம்னா யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட் எடுத்துமே 2-3 ஏதாச்சும் ஒரு கட்சியில் சேர்ந்துடணும், முதல்ல கூட்டி சேர்ந்துக்கணும், அலையன்ஸ் சேர்ந்துக்கணும். அப்படி சேர்ந்து சொன்னால் நிச்சயமே வந்து பார்த்தா அவருக்கு இத்தனை ஓட்டு வாங்குவார், இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், அவர் நிற்கிறது வந்து நிச்சயம் மிகப்பெருமை வரும். நம்ம வந்து பார்த்தா தோல்வி இல்லைங்கிற மாதிரி வந்து பார்த்தா போயிருக்கக்கூடிய வழி இருக்கும். ஆச்சா, அப்படி இல்லாமல் போனால் போய் தனியாக போய் நிற்கிறான், போய் வின் பண்ண போகிறேன் செய்கிற அப்படின்னு சொல்லி நினச்சா அது வந்து ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது அட்வைஸு, ஏன்னா அவர் குழந்தைகள்ருந்து எனக்கு தெரியும். விஜயகாந்துக்கு என்ன மரியாதை மக்கள்கிட்ட இருந்ததோ அதே சேம் ஈக்குவலாக அப்படியே சேமாக இருக்குது. விஜயகாந்த் ரசிகர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, கண்டிப்பாக 100% விஜய் எடுத்து தான் வருவாங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஈக்குவல் ஆகி கண்டிப்பாக எதிர்கட்சிக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அஸ்ட்ராலஜி பார்க்குறவன் நான் ஏற்கனவே விஜய் பேட்டியிலேயே கொடுத்துருக்கேன். அவர் அரசியலுக்கு வருவார் வருவான்னு இத்தனை அவர் கண்டிப்பாக அரசியல் கட்சி தொடங்குவார் நான் சொன்னேன், சொன்ன மாதிரியே பழிச்சது. அதேமாதிரி இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் ஜெயிப்பதுக்கு உண்டான 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கட்சி தொண்டர்கள் இதுக்கு ஒத்துழைக்கணும். புதுசாக ஒரு ஆள் வர்றாங்கன்னா அவங்களை வந்து ஏற்றுக்கணும். அவர் என்ன வந்தால் என்ன ஒரு 5 வருஷம் பார்க்க போகிறாங்க, நல்லா பண்ணார், மக்களுக்கு நல்லா செய்கிறாருன்னா 5 வருஷம் பார்க்க போகிறாங்க. இல்லைனா அவர் தூக்கி போட்டு இன்னொரு ஆளாக இருக்கிறாங்க. நம்ம சும்மா வந்து இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இவர் ஒரு நடிகர், இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து என்ன பண்ணார், இவர் வந்து என்ன பண்ண, இதே சொல்லிட்டுனா காலம் பூரா அப்படியே தான் இருக்கும். மக்களோட தேவைகளுமே எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் அவர் ஜெயிச்சு ஜெயிக்காமல் இருந்தாலுமே மக்களோட பணிகள்லாம் எந்த அளவுக்கு அவர் ஈடுபடுது? ஃபஸ்ட்டு மந்த்னால ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால் எப்படி சொல்லணும், வெற்றியும் இருக்கலாம் தோல்வியும் இருக்கலாம், அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இப்போ தோல்வி அடைஞ்சால் மட்டும் நாங்கள் இருக்க போகிறதில்ல ப்ரோ, அடுத்து என்ன நடக்குமோ அது பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வரதில் விருப்பம் இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ. அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 200 கோடி ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர், அவர் தமிழ்நாட்டை சினிமா விட்டுட்டு அவர் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு அவருக்கு இன்னும் பெஸ்ட் தான் நினைக்கிறாரு. அவர் அதுதான் வராருங்க, ஏதாச்சும் கிடைச்சா எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து வர்றதுக்கு தப்பு இல்லையா, வரலாம். இவர் எந்த ஒரு இடத்த பிடிப்பார் நினைக்கிறீங்க? விஜயகாந்த் மாதிரி ஒரு இடத்த பிடிப்பார்? பிடிக்க முடியாது. விஜயகாந்துக்கு தனிப்பட்ட மரியாதை. இவருக்கு வந்து இளைஞர் ஆளோட சின்ன பசங்க தான். விஜயாந்த் வந்து நடுத்தர மக்கள் பெரிய வசதியாக எல்லாரும் இருந்தாங்க. இவருக்கு வந்து எல்லாருமே இளைஞர்கள் பட்டாலும் தான், அதனால் ஓட்டு எப்படி இருந்து சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் உள்ளவரும் இருக்காங்க.
ஓட்டு போடுவாங்களாங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். அரசியல் தலைவராக யார் வேணால் வரலாம், பட் அந்த தலைமை பண்பு எந்த அளவுக்கு காட்டுறாங்கன்றது இருக்குது. ஸோ ஏற்றுப்பாங்களா அந்த பண்பை பொறுத்து தான் இருக்குது. தலைவர் யார் வேணால் ஆயிடலாம், பட் மக்கள் ஏற்றுக்கிறது வந்து பொறுத்து இருந்து தான். ஏன்னா இப்போது இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட அவர் வரல, அதுக்குள்ளேயே மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஒரு எலெக்ஷன் முடியணும், அதில் அவருக்கு எப்படி ஆதரவு வருதுன்னு பார்க்கணும். இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரியணும். அண்ட் அதை தாண்டி அவர் எப்படி, இப்போ இவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்துருப்போம் நிறைய தலைமைகளை. ஸோ இப்போ இவர் வந்தார்னா இவர் என்ன விஷயம் கொண்டு வருவாருன்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் மக்கள் அவரை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு. இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாலே மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் எப்படி செயல்படுறாருன்றதை பொறுத்து தான் மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது தெரியும். அவரோட கடைசி படம் வந்து பூஜை போட்டாங்க. ஸோ அவரோட இது மேலே வந்து அவர் படமே நடிக்க படமே நடிக்கணும். அவர் முதல்ல அரசியல் படம் எடுக்கக்கூடாது. அரசியல் படம் எடுத்து போட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணார், மதுரை மீட்டர் சுந்தரம் என்னாச்சு, அட்ரஸ் எல்லாம் போச்சு. அதனால் வந்து அரசியல் படம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி எப்பவும் இருக்க மாதிரி பண்ணினா ஓகே. அந்த அது இல்லாமல் இப்போ சும்மா வந்து பார்த்தோம்னா அந்த படம் பண்ணுறேன் இந்த படம் பண்ணுற அரசியல் படம் பண்ண சொன்னால் மக்கள் லைக் பண்ண மாட்டாங்க. புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? மக்கள் லைக் பண்ணுறதுக்கு நான் சோர்ஸ் கிடையாது. மக்கள் வந்து லைக் பண்ண மாட்டாங்க அரசியல் படம் பண்ணாருன்னு, லைக் பண்ண மாட்டாங்க. அரசியலே இருக்கக்கூடாது. இல்லை அரசியல் தான் படம் பண்ணிட்டு வர வந்தால் வந்து பார்த்தா சக்ஸஸ். கமல் தெரியாதா? கமல் வந்து அரசியல் படமே பண்ண கிடையாது தெரியுமா? அரசியல் வந்ததுக்கு பின்னாடி சரண்டர் ஆகிடு, உயிரோடையாவது ஜெயிலில் இருக்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் 2024 on 27th October in London. மீடியா பார்ட்னர் ரெட் நூல்.